தினமணி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம தினமணி டாக்கிஸ்ல ரிவ்யூ பண்ண போற திரைப்படம் வந்து கட்டா குஸ்தி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பத்திரியில பாக்ஸிங்கே கதிங்க அவங்க அண்ணனை விட கட்சியில வேடிக்கை பார்த்து நம்ம தளபதி விஜய் தான் கப்பிடிச்சாரு இதுல இருந்து என்ன தெரியுது மேட்சில் ஜெயிக்க நல்லா வேடிக்கை பார்த்தா போதும் இதான் நல்லா வேடிக்கை பார்க்குறிய இயக்குனர் செல்லா ஐயாவோ இயக்கத்தில் நடிகர்கள் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்து வெளியாகக்கூடிய திரைப்படம் தான் வந்து கட்டா குஸ்தி இவங்களோட வந்து காளி வெங்கட் கருணாஸ் முனிஷ்காந்த் கிங்ஸ்லி அப்படின்னு பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து விஷ்ணு விசால் ரவி தேஜா சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குஸ்தி சண்டையில் பெரிய சாதனை பண்ணணும் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சுருக்கிறாங்க நாயகி ஐஸ்வர்யா லக்ஷ்மி தனக்கு வரப்போகிற மனைவிக்கு வந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் கூந்தல் இருக்கணும் தன்னை விட கம்மியாக படிச்சிருக்கணும் அப்படின்னு பல அரிய கண்டிஷனை வச்சுக்கிட்டு பொண்ணு இருக்கிறாரு நாயகன் விஷ்ணு விசால் இதில் குடும்ப நெருக்கடி காரணமாக விஷ்ணு விசாலுக்கு பொய் சொல்லி கல்யாணம் செஞ்சு வைக்கப்படுறாங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு கட்டத்தில் இவங்க சொன்ன பொய் வந்து விஷ்ணு விஷாலுக்கு தெரிய வருது அதற்கப்பறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் கட்டா குஸ்தியுடைய கதை தமிழ் சினிமாவிற்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதைக்களம் தான் ஆனால் அதை எதை பேசுறதுக்காக இந்த கதைக்களத்தை இயக்குனர் கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் தனிச்சு தெரியுது கட்டா குஸ்தி படம் தொடங்கின சில நிமிடங்களிலேயே இதுதான் வந்து கதை இவங்கெல்லாம் தான் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயங்களை இயக்குனர் சொல்லிடுறதுனால படம் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நகருது காட்சிக்கு காட்சி காமெடி தெரிக்க வச்சிருக்கனால மக்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்திருக்கு இந்த திரைப்படம் நாயகியாக வரக்கூடிய ஐஸ்வர்யா லக்ஷ்மி அதே மாதிரி நாயகனா வரக்கூடிய விஷ்ணு விசாலுடைய நடிப்பு படத்துக்கு ரொம்ப நல்லா கை கொடுத்திருக்கு தன்னுடைய மனைவியை தன்னை பத்தி உயர்வாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய காரியங்கள்ல தொடங்கி தன்னோட மனைவியாலேயே தனக்கு அவமானம் வருது அப்படின்னு அவர் நினைக்கிறது வரைக்கும் விஷ்ணு விசால் ரொம்ப கச்சிதமான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு சண்டை காட்சிகளில் ஐஸ்வர்யா லக்ஷ்மியினுடைய நடிப்பு அப்ளாஸ் வாங்குதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே ஐஸ்வர்யா லட்சுமி தான் ஹீரோவா மின்னுறாங்க கல்யாணம் ஆனதால அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுல இருந்து கணவனுக்காக சண்டை காட்சிகளில் வில்லன்களை பறக்க விடுறது வரைக்கும் தேட்டரில் விசில பறக்க வச்சிருக்கிறாங்க நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி அதே மாதிரி துணை கதாபாத்திரங்களாக வரக்கூடியவங்களும் தங்களுடைய நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சித்தப்பா வரக்கூடிய முனீஸ்காந்த் அட்வொகேட்டா வரக்கூடிய காளி வெங்கட் தாய்மாமன் கருணாஸ் அப்படின்னு ஒவ்வொருவரும் தேவையான அதே சமயம் அளவான நடிப்பை இந்த திரைப்படத்திற்காக கொடுத்துருக்கறாங்க கருணாஸ் முனிஷ்காந்த் காளி வெங்கட் அதே மாதிரி கிங்ஸ்லி இவங்கெல்லாம் வரக்கூடிய காமெடி வந்து படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு குறிப்பாக கணவன் குறித்து மனைவிகளும் மனைவி குறித்து கணவன்களும் பேசிக்கக்கொள்ளக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மியினுடைய அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராகவே அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்ல முடியும் ரிச்சர்ட் நாதனுடைய ஒளிப்பதிவு வந்து ஆக்ஷன் காட்சிகளுக்கு ரொம்ப சூப்பராக ஆகிருக்கு படத்தினுடைய கரு வந்து பெண்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய வழிகளை பற்றி பேசுறது அப்படின்னு இருந்தாலுமே கூட அது எந்த விதத்துல வித்தியாசமாக பேச முடியுமோ அப்படி பேசி ரசிகர்களை தன் வசம் கொண்டு வந்திருக்கிறாரு இயக்குனர் மற்ற நாட்டிலெல்லாம் போட்டிகளில் ஜெயிக்கணும்னா எதிரிகளோட சண்டை போடணும் ஆனால் இங்கே மட்டும் முதல்ல நம்ம குடும்பத்தோட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் படத்துக்கு நல்ல யதார்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு கருணாசோட மனைவி கேரக்டர்ல வரவங்க வந்து பேசக்கூடிய ஒரு வசனம் வந்து ஆண்களை வந்து கரெக்டாக சுடும் அப்படின்னே கூட நம்மளால் சொல்ல முடியும் அவ்வளோ சூப்பராக அந்த மேக்கிங் இருக்குது படத்துடைய முதல் பாதி சிரிக்க வச்சு நம்மளை வெளியே அனுப்புகிற அதே சமயத்தில் இரண்டாம் பாதி the சிரிப்போடு சேர்த்து சில சீரியஸான விஷயங்களையும் பேசியிருக்கு ஜஸ்டின் பிரபாகனுடைய இசை வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி காட்சிக்கு இடையில் வரக்கூடிய சில தேவையில்லாத பாடல்கள் ஓப்பனிங் சாங்ஸ் இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு நமக்கே தோணுது அதேமாதிரி படத்துக்கு வில்லன்கள் வில்லன்கள்னு ஒரு கேரக்டர் தேவை இல்லை அதே மாதிரி இன்னும் இரண்டாவது வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல முடியும் கிளைமேக்ஸ் காட்சி வழக்கமான நம்ம எதிர்பார்த்த காட்சி தான் ஸோ அதுவே ரிப்பீட்டாக தான் வருது பட் அது நமக்கு பெருசாக ஏமாத்தலை ஆண்டுடைய தொடக்கத்தில் வந்து எஃப்ஐஆர் திரைப்படத்து மூலமாக வெற்றியில் தொடங்கின விஷ்ணு விஷாலுக்கு இந்த வருஷத்துடைய இறுதியிலையும் நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு கட்டா குஸ்தி கலகலப்பாக இந்த வருஷத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னா கட்டா குஸ்தி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது தினமணி டாக்கிஸ்னுடைய ரிவ்யூ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் பல கருத்துக்கள் தோணலாம் அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தினுடைய தினமணி டாட் காமுடைய ரிவ்யூ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ரீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமணி டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்